ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அடுத்த ரெசிபி இந்த சென்னை கொட்டஞ்சரில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்கு கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், 6 எக்கு எடுத்து நான் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பெப்பர் வந்து ஃப்ரை பண்ண வேணாம், அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். தனியாக சோம்பு, பட்டை, லவங்கம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், இது வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஆயிலே விடக்கூடாதுங்க, ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனை வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்ட பிறகு அதை வந்து நம்ம வந்து இப்போ தேங்காய் ஒரு கொஞ்சோண்டு இப்போ சேர்த்து வந்து அதை வந்து நைஸாக வந்து ஃபைனாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா கிரைண்ட் பண்ணிக்கிறோம், அரைச்சிக்கிறோம். அப்படின்னா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட குறைக்குறன்னு அரைச்சிடாதீங்க, நல்லா நைஸாக அரைக்கணும். அதுக்கு இப்போ வந்து வானல் வச்சிடுறோம். வானல் வச்சு ஆயில் தேவையான அளவு போட்டு வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம். கடுகு உளுத்தம்பருப்பு வந்துட்டு ஒரு ஸ்பூன் தாளிச்சுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா தாளிச்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். 2 பச்சை மிளகாய் வந்துட்டு அப்படியே கீறி போட்டிருக்கேன். தூளாக கட் பண்ணலங்க, அப்படியே கீறி போட்டிருக்கேன். 5 பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அப்படியே உப்பு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா மசாலாவையும் வந்துட்டு நான் வந்துட்டு கிரைண்டர் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, குறைக்குறன்னு அரைச்சிக்காதீங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ இது நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ வந்துட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணுமோ கொஞ்சம் தண்ணியாக வேணுமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படின்னா தாங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து முட்டை வந்து நல்லா மூழ்கணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை எல்லாம் கூட்டு பட்டை செஞ்சு வச்சு இதில் வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. காரம் போதும், காரம் வந்து கொஞ்சம் எக்கு கறிக்கு வந்து தூக்கலாக இருந்தால் தாங்க பார்க்குறதுக்கு வந்து எம்மையாக இருக்கும். நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு பாயில் பண்ண எக்கை வந்துட்டு இந்த மாரி உங்களுக்கு எந்த சைஸில் ஷேப்பில் வேணுமோ அந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாயில் பண்ண எக்கை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், வந்துட்டு எக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் தூள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், இதுதாங்க சூப்பராக இருக்கும்.